புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம் சேந்தாக்குடி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கொடியேற்றியது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கிராம மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்று கொண்டு 3 ஆண்டுகள் ஆகியும் அந்த பள்ளியில் தன்னால் தேசிய கொடி ஏற்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்தை ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் சுதந்திர தினத்தன்று பள்ளி தலைமை ஆசிரியரே தேசிய கொடியை ஏற்றி வைத்திருந்தாலும் கூட மாவட்டத்தில் தலையிட்டு 18/8/2022 அன்று காலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அரசு அலுவலர்களையெல்லாம் வரவழைத்து அங்கு தனது தலைமையில் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசனை கொடியேற்ற செய்தார். இது அந்த கிராம மக்களிடையே மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது. மேலும் இதேபோல் சிறுபான்மையின ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் 2 பேர் தங்களது ஊர்களில் தாங்கள் கொடியேற்ற முடியவில்லை என்பதை வருத்தம் தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாகவும் கொடுத்திருந்தார்கள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியரின் இந்த செயல்பாடு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் தமிழக அளவில் இந்த செயல் முன்மாதிரியாகவும் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பொதுவாக இதுபோன்ற விஷயங்களில் உரிமை பிரச்சனை மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருப்பதாக வெளித்தோற்றத்திற்கு தெரியும். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால் மற்ற எல்லா ஊராட்சிகளிலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எந்த உரிமையை கையில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்று தேசிய கொடியை ஏற்றுகிறார்களோ அதே உரிமை தமிழரசன் போன்ற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் உள்ளது என்பதை இந்த நிகழ்வு தெளிவுபடுத்தியிருக்கிறது. குடியேற்ற விழா மாவட்ட ஆட்சியர் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய முன்னிலையில் என்னை அழைத்து கீழையூர் உயர்நிலைப்பள்ளியில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து எனக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளியில் ஒரு சுதந்திர தினத்திற்கு கொடியேற்றுவது மிகப்பெரிய குதிரை கொம்பாக இருந்ததை எதன் அடிப்படையில் என்றால் கல்வித்துறை சார்ந்தது அப்படி என்று சொல்லுவதை விட அதை நாங்கள் வரவேற்கிறோம். இருந்த போதிலும் இங்கே வந்து பர்மனெண்ட்டாகவே எல்லா தலைவர்களும் ஏற்றிக்கிட்டு இருந்த இடம். இப்போ நான் ஒரு சமூகத்தை சார்ந்தவன்கிறது வந்ததுனால என்னை அவமதிக்கிற விதமாக இந்த பள்ளியில் அனுமதி கிடையாது. அதுதான் என்னுடைய கோரிக்கை நான் வச்சுருக்கேன். தவிர நான் யார் வேணாலும் ஏற்றலாம், யார் எப்படி வேணாலும் அரசியல் தலைமை ஆசிரியர் ஏற்றுறதுக்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. இருந்தாலும் இங்கே ஒரு சில பேர் சொல்கிறதை கேட்டு இந்த தலைமை ஆசிரியரோ இந்த கல்வித்துறையோ நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கும்போது தான் மனசு ரொம்ப வேதனைப்பட்டேன். இப்போ இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த தலைவர்களும் கிடைத்த வெற்றியாக நான் கருதுகிறேன்.